ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஹிஸ்ட்ரிக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஹிஸ்ட்ரி கிடையாது. ஏன் அப்படின்னம்னா, இதில் வந்து உங்களுடைய ரெண்டு வால்யூம் இருக்கு இல்லையா, அதில் தொகுதி ஒன்று வால்யூம் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே வச்சு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக வெளியிட்டேன். ஏன்னா 2018-19 வந்து உங்களுக்கு மே மாதம் தான் நியூ சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன் ஜூலையிலேயே உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து, அதாவது செகண்ட் வால்யூம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணனால 90 மார்க்ஸுக்கு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக வெளியிட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய 7 2 மார்க் அட்டன் பண்ணும், 7 3 மார்க் அட்டன் பண்ணும், 7 5 மார்க் அட்டன் பண்ணும். ஆனால் இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 21-30 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. 10 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 10 3 மார்க் கொஸ்டின் இருக்கும், 10 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன், ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபீஷியலாக மாடல் கொஸ்டின் பேப்பர் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஃபார் அது பேட்டர்னுக்காக தான் அப்படின்னம்னாலும், அதில் வந்து சும்மா சிம்பிளாக வந்து தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டு டீச்சரை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ரொம்பவும் முக்கியமான, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவும் உங்களுக்கு இம்பார்ட்டன் ஆனது அப்படின்றனால தான் அந்த வீடியோவில் வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 21 வேர்டு வந்து கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 21 வேர்டு கேட்குறாங்க. அந்த 21 வேர்டில் ஒன்று கூட உங்களுக்கு இது வரைக்கும் புக்குக்குள்ளேருந்து கேட்டதே கிடையாது, எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 11th சரி, 12th சரி, கடந்த 6 ஆண்டுகளாகவே ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணால் உள்ளேருந்து கேட்கலாமே தவிர, மேக்ஸிமம் 20க்கு 20 புக் பேக் தான் கேட்பாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த புக் பேக் 1 வேர்டு எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னம்னாலே அந்த 21 வேர்டு வந்து நீங்கள் எழுதிடலாம். அந்த 21 வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதேமாரி இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 30 இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் நம்பர் 30 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஹிஸ்ட்ரியில் வந்து மேக்ஸிமம் எப்பயுமே ஃபுல் மார்க்ஸ் 99 100 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப படித்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிளாக எழுதி சரியான கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது அந்த கோர்வையாக எழுதி சரியான முறையில் எழுதியிருந்தோம் அப்படின்னம்னாலே நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நகரங்களான ஹரப்பா மகஞ்சதரோ பற்றி விளக்கு. ஹரப்பா மகஞ்சதரோ, சமண பௌத்த மதங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்கன்னா, மௌரிய அரசியமைப்பின் முக்கிய கூறுகளை விவரிக்கவும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ராஷ்டிரகூடர்களின் சிறப்புகள் யாவை, மாமல்லபுரம் கடற்கரை கோவில்களின் கட்டிடக்கலை மேலாண்மை குறித்து விளக்குக, கற்றளி கோவில் முறையில் கட்டியிருப்பாங்க அந்த கோயில், அதை பற்றிய விளக்கங்களை வந்து எழுத சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.